எல்லாருக்கும் வணக்கம். பத்திரிகை தொலைக்காட்சி ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த மேடையில் வந்து அமர்ந்திருக்கும் புது இயக்குனர் ராதா பாட்லா, பாட்டில் ராதா, ராதா இயக்குனர், ஜேபிபி இயக்குனர். அண்ணன் சொன்ன மாதிரி நான் அண்ணன் படம் பார்க்கலனே, பார்த்துட்டு உங்களுக்கு விரிவில் சொல்கிறேன். அப்புறம் அந்த ஆசன்ன நான் சொன்னோடனே உடனே அதை ஏற்று வந்த எங்கள் அன்பு அண்ணன் எஸ் ஆர் பிரபாகரன் அவர்கள், தேனப்பண்ணன் அவர்கள், கதாநாயகி அவர்கள், ப்ரொடியூசர்லாம் அப்புறம் சொல்லுவோம், செந்தில்நாதன் அவர்கள், கவிஞர் சிநேகன் அவர்கள். அவர் பாடல் மட்டும் இல்லை, இப்போ வர வர ரீல்ஸ்லேயே வந்து ஃபேமிலிக்குள்ளெல்லாம் பூந்துட்டார். எங்கள் வீட்டில் என் ஒய்ஃபு பையன் எல்லாம் அவங்க ரீல்ஸ் தான் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அந்தளவுக்கு வந்து ஃபேமிலியோடு ரொம்ப நெருக்கமாக இருக்குது. அவங்க போடுற ரீல்ஸும் ஒன்று ஒன்றுமே ஒரு கவித்துவமாகவும் ஒரு நல்ல கண்டென்ட்டாகவே தேர்ந்தெடுத்து போடுறாங்க. சூப்பர், வாழ்த்துக்கள். அடுத்து மாமா ரோபோசங்கர் மாமா அவர்கள் கூப்பிடலனால வந்துடுறாரு, ஏன்னா அவர் வீட்டு ஃபங்க்ஷன், அதனால் அதனால் மாமா அவர்களுக்கு வாழ்த்துக்கள். அப்புறம் வந்து நம்ம கோவில் பங்காளி, அந்த நேரத்தில் வந்து நம்ம தாம் பங்காளி, கோவில் பங்காளி, அவங்களுக்கு அவங்க வந்து இந்த படத்தில் நான் நடிக்கிறதுக்கு அவங்க வந்து ஒரு முக்கியமான காரணம். ஏன்னா இந்த படத்தில் வந்து முதல்ல பிள்ளையார் சொல்லி போட்டது அவங்க வீட்டில் தான். சுந்தர் பங்காளி வந்து இதுமாரி உடனே வாங்க ஒரு சும்மா பேசுவோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. அங்கே போனால் அவங்க மூணு பேர் இருந்தாங்க. என்ன பேசுவாங்க, எங்கேயாவது பர்த்டே பார்ட்டி இப்படி ஏதாவது பேசி ஃப்ரீயாக இருக்கீங்களான்னு கேட்பாங்கன்ட்டு பார்த்தா, இந்த ஒரு படம் எடுக்கலான் இருக்கான், என்ன கருணாசன் நடிக்கிறாரு, கொஞ்சம் கதையை கேட்குறீங்க, அட என்ன உங்களை உடனே கேட்போம் அப்படின்னா உடனே டைரக்டருக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்டாங்க. அடுத்த நாள் இந்த கதையை கேட்டோம். அதனால் அந்த படம் வந்து உருவானதே தாம் பங்காளி வீட்டில் தான். அதுக்கப்புறம் வந்து டைரக்டர் வந்தார், கதை சொன்னார், ரொம்ப பிடிச்சி போச்சு. அப்புறம்தான் வந்து ப்ரொடியூசரே நான் மீட் பண்ணோம். எல்லோரும் சொன்ன மாதிரி ப்ரொடியூசர் சிவா கல்லரி அவர்கள் வந்து அண்ணன் சொன்ன மாதிரி உண்மையிலே ஒரு ஒரு வெளுத்த தாய்ப்பால் தான். ஏன்னா ரொம்ப ஒரு 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 வாக்கு கொடுத்தா அதை காப்பாற்றணும் அப்படின்னு நினைக்கிறதுல ரொம்ப மெனக்கெடுவார். அந்தமாரி ஒரு நல்ல கதையை பண்ணணும், ஒரு காசுங்கிறது முக்கியம் இல்லை, நம்ம நம்ம ஒரு ஸ்டாண்டர்டாக ஒரு நல்ல படம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு தயாரிப்பாளர். அந்தளவுக்கு ஒரு நல்ல கதையாக செலக்ட் பண்ணி அதுக்கான கதாபாத்திரங்களுக்கு நல்ல நல்ல ஆர்டிஸ்ட்டை செலக்ட் பண்ணி சிறப்பாக ஒரு டைரக்டரையும் அறிமுகப்படுத்தி இன்றைக்கி இந்த ஒரு மேடையில் எல்லோரும் உட்காந்துருக்கோம்னா அதுக்கு வந்து சிவா கல்லரி அவர்கள் ரொம்ப முக்கியமான காரணம். அவர் இதேமாரி நல்ல நல்ல படங்கள்லாம் நடிக்கணும், அதில் நாங்கள்லாம் நடிக்கணும்னு ஆசைப்பட்றோம். அப்புறம் இந்த படத்தோட இயக்குனர் மைக்கேல் அவர்கள். ஏன்னா நான் நிறையா வந்து புதுமுக இயக்குநர்களோட வேலை பார்த்துருக்கேன். நான் வேலை பார்த்த புதுமுக இயக்குனர் எல்லாமே இன்றைக்கி கொஞ்சம் ஒரு பெரிய டைரக்டராக இருக்கிறாங்க. அந்த வகையில் இவரும் ஒரு பெரிய டைரக்டராக வருவார். ஏன்னா எல்லாருமே நான் ஒரு பசங்களாக இருக்கட்டும், கலவாணியாக இருக்கட்டும், நிறைய படங்களில் வந்து எல்லாமே அவங்களோட வாழ்க்கையிலேருந்து சில விஷயங்களை, அவங்க அனுபவப்பட்ட விஷயங்களை வந்து இந்த படத்தில் வந்து அந்த ஹீரோ மேலே சொல்லியிருப்பாங்க. அது மாதிரி இதுலேயே நம்ம மைக்கேல் பிரதர் வந்து அவர் வாழ்க்கையில் நடந்த இந்த இன்சிடெண்ட்டை வந்து இந்த ஹீரோ கதாபாத்திரத்து மேலே அந்த ஃபேமிலி இன்சிடெண்ட்லாம் நிறைய விஷயங்கள் அவர் லைஃப்பில் நடந்ததை சொல்லியிருக்கிறாரு. அதனால் அதில் கொஞ்சம் வந்து ஒரு உயிர் இருக்கும், ஜீவன் இருக்கும், நம்ம பார்க்கும்போதும் நமக்கு அந்த இது உணர முடியும். அதனால் வந்து அவர் ஒரு இனிமேல் வந்து ஒரு பெரிய நல்ல டைரக்டருங்கிற ஒரு இடத்துக்கு கண்டிப்பாக வந்துடுவார். நிறைய படங்கள் பண்ணணும் அம்மா, ஏன்னா அவங்க குடும்பம் வந்து ரொம்ப அருமையான ஒரு அழகான குடும்பம். அவங்க ஃபேமிலியெலாம் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வருவாங்க, அம்மாவாக இருக்கட்டும், அவங்க சிஸ்டர்ஸ், அப்புறம் அவங்க ஒய்ஃபு, பசங்க எல்லாமே வந்தாங்கன்னா ஒரு ஒரு குடும்பம்னா ஒரு ஒரு கூட்டாக, ஒரு ஜாலியாக, ஒரு அது ஒரு வித்தியாசமான ஒரு குடும்பமாக, ஒரு அன்பாக நல்லா இருக்குது. அவங்க குடும்பத்தை பார்க்கறது ரொம்ப பிடிக்குது. நல்லா நல்ல அருமையான குடும்பம், இந்த குடும்பம் ரொம்ப வந்து சந்தோஷமாக இருக்கணும்னு இந்த நேரத்தில் இறைவனை வேண்டிக்கிறேன். அப்புறம் அந்த படத்தோட இசையமைப்பாளர் ரகுநந்தன் அண்ணன் அவர்கள், இது நாலாவது படம் எங்களுக்கு. அவர் சொன்ன மாதிரி இந்த நாலு படமே நாலு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பாடல்களும் ரொம்ப அருமையாக அவர் மெலோடிகள் போட்டிருக்காங்க. இந்த படமும் ஒரு வெற்றி பட வரிசையில் அவருக்கும் எனக்கும் அமையணும்னு நம்புகிறோம். ரொம்ப நன்றி, இவ்வளோ நேரம் இருந்தீங்க. அப்புறம் வந்து நம்ம கருணாசனும் நானும் வந்து ஒரு
ஒரு 15 வருஷம் பழக்கம். ஆனால் படமாக பண்ணது வந்து இதான் ஒரு 15 வருஷம் கழித்து இவ்வளோ அழுத்தமான ஒரு கேரக்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி, அதுவும் ஒரு மைக்கேல் பிரதர் மூலியமாக வரணும்னு சொல்லி இத்தனை வருஷமாக காத்திருக்கிறதா நினச்சிருக்கோம். ஏன்னா அந்தளவுக்கு அழுத்தமான கேரக்டர், ரொம்ப அண்ணனும் ரொம்ப ரொம்ப எங்களுக்கு ஒரு ஃபஸ்ட்டு ஒரு நாள் ரெண்டு நாள் கொஞ்சம் அதை பிடிக்கிறதுக்கு ஒரு மாதிரி எனக்கு கொஞ்சம் இதாக இருந்தது. அப்புறம் 2-3 நாள் ஷூட்டிங் போனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் அந்த கேரக்டருக்குள்ளே போக முடிஞ்சுது. ஃபஸ்ட் நாள் பார்த்திங்கன்னா நம்ம திருநெல்வேலியில் ஆம்புலன்ஸ்குள்ளே உட்கார வச்சிட்டாங்க. முத எனக்கு தான் க்ளோஸ் வைக்கிறாரு. கருணாசன்னே வரல, ரெடி ஆகிட்டு இருக்கிறாரு. எனக்கு ஃபஸ்ட்டு வந்து கேமரா வச்சுட்டாங்க. வச்சோன்னே ஓகே, அப்போ எங்கிட்ட பாருங்கள், இப்போ தான் பாருங்கள், இதுதான் இப்போ ஒரு அண்ணன் இதை பேசிகிட்ருக்காங்க பேசிகிட்ருக்காங்க அப்படியா அப்படின்ட்டு நான் வழக்கம் போல் நடிப்பு நம்ம நடிப்பை கொட்டணும். உடனே அப்படி இல்லை, லைட்டாக பாருங்கள், கண்ணை சுமிட்டாதீங்க, கண்ணை இங்கிட்டு பாருங்க, இங்கிட்டு பாருங்கன்னாரு. ஐயோ அப்படின்ட்டு ஒரு 6-7 டேக் ஆச்சு. அப்புறம் அப்புறம் கஷ்டப்பட்டு ஓகே பண்ணியாச்சு. அப்புறம் அடுத்து அண்ணன் வந்தார் கருணாசன்னே, ஃபுல் மேக்கப்போட எல்லாம் போட்டு என்னப்பா ஐடியா அப்படின்னாரு. எனக்கா உள்ளுக்குள்ள சிரிப்பு, சரி சரி வாங்கினே வாங்க அப்படின்ட்டு இங்கிட்டு வச்சாங்க கேமரா. அவர் அண்ணன் உட்காந்தாரு, என்னப்பா டைலாக்கு, ரைட் ஓகே, ரைடு ஹலோ இன்னொரு வித்து இன்னொரு அண்ணே. அப்படி இல்லைண்ணே, எனக்கா அங்கிட்டு சிரிப்பு, இவ்வளோ நேரம் நமக்கு கவுசர் கிழிஞ்சே. அடுத்து அண்ணே வந்தார் டுமிட்டுன்னாரு. பார்த்தா அவர் அப்படியே இன்னொரு மாறு அப்படியே 3வது டேக்கில் அப்படியே என்னை பார்த்தாரு. இப்போ தான் முடிச்சிருக்கேன் நான் அப்படின்னே. அப்புறம் அவர் வேறு 6-7 டேக்கு போனோம். என்னப்பா அது ரொம்ப இதாக அவர் காப்பில் நல்லா தானே பண்ணுறேன் என்ன ரொம்ப அப்படின்ற போகப்போ நல்லா பண்ணணும், நல்லாத்தான் பண்ணுறேன்னு சொல்கிற மாதிரி பண்ணால் நல்லாத்தான் வரும், நமக்கு வர்றதானே தம்பி நம்ம பண்ண முடியும் இல்லை அப்படின்னாரு. இல்லைண்ணே நல்லா தானே இருக்குது, பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும்ன்ட்டு. அப்புறம் அவரும் 2 நாளைக்கு அப்புறம் இந்த 2 நாள் இந்த ஒரு மாதிரி கஷ்டம் இருந்தது. அதுக்கப்புறம் 3வது நாள்லேருந்து அந்த டேரக்டர் என்ன நினைப்பாருன்னு எனக்கும் புரிஞ்சிருச்சு, அண்ணனுக்கும் புரிஞ்சிருச்சு, ரெடி ரெடின்ட்டு அதுக்கப்புறம் டக்கு 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 டக்குன்னு போயிடுச்சு. அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அப்புறம் டப்பிங் பேசுனாங்க. டப்பிங்கில் இப்போ கரெக்டாக என்னை தான் ஃபஸ்ட்டு கூப்பிட்டாங்க. அதேமாதிரி டப்பிங்கில் நான் வேறு முத சென்னை ஸ்லாங் பேசியிருக்கேன் இதில். அதில் போனோன்னா சென்னை ஸ்லாங்னா ஏய் இன்னையா ஏயா ஏயா குறையா ஐயா குந்திரியா ஏய் சாப்பிட்டியா துண்டியா இது ஜாலியாக பேசிடலாம் அப்படின்ட்டு போனால் துண்டியா துண்டியா இல்லைங்க அது அந்த தூ போடக்கூடாது தூ பிரதர் அப்படின்னு ஐயோ ஐயோ ஏய் என்ன பண்ற இன்னா இல்லை நா 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 அப்படின்னா ஐயோ ஐயோ தான் நாவா ரெண்டு அதை கஷ்டப்பட்டு முடிச்சு டப்பிங் ஒரு ஒரு 4-5 நாள் ஒரு வாரம் போச்சு முடிச்சுட்டேன். அண்ணே கரெக்டாக அடுத்து அண்ணே கருணாசன நைட்டு ஃபோனு என்னப்பா தம்பி டப்பிங்லாம் முடிச்சியா முடிச்சுட்டேனே உங்களுக்கு நாளைக்கு எனக்கு உள்ளுக்குள்ள சிரிப்பு இல்லை என்ன தம்பி சிரிக்கிற இல்லைண்ணே இல்லை ஒன்றும் இல்லை நாளைக்கேனே சரி போயிட்டு வாங்கண்ணே போயிட்டு வாங்க தம்பி நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லை நான் ட்ராக் வாய்ஸ் பேசி வைக்க சொல்லிட்டேன் போனேன்னு அந்த பேசுனதை பார்த்து பேசி விட்டுருவேன் அப்படின்ட்டு அண்ணன் ஒரு ஐடியா பண்ணி இப்போ ஃபஸ்ட்டு பேச வச்சுக்க சொல்லிட்டாரு டேரக்டரை. அதுக்கப்புறம் ஈஸியாக போய் அவர் அண்ணன் பேசி விட்டாரு. அதுதான் அந்த அனுபவங்கிறது. காக்கி அவரும் காக்கி போட்டிருக்காரு. அதனால் வந்து ரொம்ப இல்லை அந்த அளவுக்கு ஒரு உன்னிப்பாக வந்து வேளாங்கக்கூடிய ஒரு ஏன்னா நம்ம இந்த மாதிரி படம் நடித்ததில்லை. நம்ம நடித்ததெல்லாம் கலந்தியா போனியா வந்தியா போனியா அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. இது கொஞ்சம் ஒரு ரெண்டு பேருமே நானும் அண்ணனும் சரி கொஞ்சம் ரொம்ப மெனக்கெட்டு பண்ணியிருக்கோம். அந்த மெனக்கெட்டு இது வந்து மைக்கேல் அவர்கள் வந்து எங்களுக்கு வேலை வாங்கியிருக்காரு. ஒரு நல்ல படம், இந்த மாதிரி ஒரு நல்ல படத்தை எடுத்த தயாரிப்பாளர்களுக்கும் இதில் வேலை செஞ்ச நம்ம கேமராமேன் எடிட்டர் சார் அவர்கள் அந்த கவிஞர் அவர்கள் அவங்க பாட்டு மட்டும் எழுதலை ஸ்பாட்லேயே வந்து ரொம்ப சுறுசுறுப்பாக ஒர்க் பண்ணக்கூடியவங்களில் அவங்களும் ஒருத்தர். அதனால் இந்த படத்தில் வேலை செஞ்ச அனைத்து டெக்னீஷியர்கள் அனைத்து உதவி இயக்குநர்கள் எல்லாத்துக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன். அதேமாரி மேனேஜர் வெங்கட் அண்ணன் கண்ணண்ணன் எல்லாருமே ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. எல்லாருக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்கிறேன். யாரையும் விட்டு போயிருந்தால் கூட மன்னிச்சுக்கோங்க. இந்த படத்தை நல்லபடியாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து நல்லபடியாக எழுதணும் உங்கள் எல்லாத்தையும் வேண்டிக்கிறேன். நன்றி வணக்கம். இசை வெளியீடு சிறப்பு விருந்தினர்கள் வெளியிட படக்குழுவின் நன்றி சொல்கிறேன். ஏன்னா இது ஒரு எமோஷ்னல் ப்ளஸ் வந்து ஒரு வாழ்க்கையை வந்து நம்ம வந்து எப்படி கொண்டு போகிறோம் அப்படின்றத பற்றி ஒரு நல்ல படம். மைக்கேல் பிரதர் வந்து ஆக்சுவலாக எனக்கு கதை சொல்லும்போதே வந்து
நிறைய இடங்களில் வந்து நான் வந்து அழுதுருக்கேன். எப்படி நான் வந்து அயோத்தியை வந்து இதே மாதிரியில் சொன்னேன், ஒரு படம் வந்து எப்படி ஒரு குறிஞ்சி பூ பூக்கிற மாதிரி இந்த அயோத்தி சொல்லணும், அதே மாதிரி இந்த படமும் அப்படி தான் இருக்கும். ஒரு செகண்ட் ஹாஃப்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஒரு எமோஷனாக போகும். ஸோ ஒரு அவர் சொன்ன மாதிரி, சார் சொன்ன மாதிரி எனக்கு கூஸ் பம்ப் ஆயிடுச்சுன்னா, ஒவ்வொரு டைரக்டருமே வந்து கனவோடு இருக்காங்க, 10 வருஷமாக உழைச்சி. அதே மாதிரி தான் மைக்கேல் பிரதர் வந்துட்டு இந்த படம் கண்டிப்பாக வந்து பெரிய வெற்றி அடையணும்னு எனக்கு அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருப்பார். ஆக்சுவலாக கண்டிப்பாக அது வெற்றி அடையும். அவரோட ஒர்க் பண்ணது வந்து எனக்கு ரொம்ப ஒரு சேலஞ்சிங்காக இருந்துச்சு, ப்ளஸ் வந்து ஒரு என்கரேஜ் பண்ணிகிட்டே இருப்பார் நிறைய விஷயங்கள். நாங்கள் ஒவ்வொரு டியூன் பண்ணும்போதும் சரி, அவரே இதில் ஒரு பாட்டு எழுதியிருக்காரு. நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்த அந்த ஏண்டி என்ன எப்படி பார்க்குற எழுதுனா வந்து டைரக்டர் தான் எழுதுனாங்க. ஸோ என்ன சொல்கிறது, அவர் ஒர்க் பண்ணுற விதம் அப்புறம் மற்ற வேலை செய்கிற விதம்லாம் பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக தமிழ் சினிமாவுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பெரிய டைரக்டர் நமக்கு வந்து கிடச்சிருக்காரு. கண்டிப்பாக இது வந்து நான் அந்த மேடையில் வந்து சொல்கிறேன், இது நடக்கும் கண்டிப்பாக. அதுக்கப்புறம் இந்த படத்தில் வந்து விமல் பிரதர், நாங்கள் ரெண்டு பேரும் நாலாவது படம் பண்ணிகிட்ருக்கோம், புலிவால், அதுக்கப்புறம் வந்து மஞ்சப்பை, மாப்பிள்ள சிங்கம், இப்போ வந்து போகும் இடம் வெகு தூரம் இல்லை. ஸோ அவர் கூட பார்த்தீங்கன்னா, அவர் நாங்கள் ரெண்டு பேரும் ஒர்க் பண்ணுற படம் எல்லாமே ரொம்ப ஒரு பாசிட்டிவ் வைப்பாக இருக்கும். இந்த படமும் கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ஹிட் ஆகும். கருணாஸ் வந்து என்னுடைய நண்பர், ரொம்ப நாங்கள் ரெண்டு பேரும் ரொம்ப ஒரு 27 வருஷமாக 28 வருஷம் நண்பர் நாங்கள் ரெண்டு பேரும். ஸோ அதனால் வந்து நண்பரை பற்றி சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, அவர் இந்த படத்தில் உண்மையாகவே எனக்கு வந்து நிறைய இடங்களில் வந்து அழுக வச்சுருக்காரு. இந்த படம் கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் பார்க்கும்போது ஃபீல் பண்ணுவீங்க, அவ்வளோ அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காரு கருணா வந்துட்டு. எஸ் ஆர் பிரபாகன் வந்து என்னுடைய 2வது பட டைரக்டர், சுந்தரபாணி நட். ஸோ எல்லாருமே எனக்கு மேடையில் வந்து கவிஞர் சிநேகன் சாராக இருக்கட்டும், எல்லாருமே எனக்கு தெரிஞ்சவங்க. ஸோ இந்த படம் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து வெற்றி அடையும். ஸோ அந்த வெற்றி விழாவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். போகும் இடம் வெகு தூரம் இல்லை முதல் படமே வித்தியாசமான கதைக்களமாக முதல் படத்தை கொடுத்த தயாரிப்பாளர் சிவா கில்லாரி அவர்களை வரவேற்புரை வழங்க அன்புடன் பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். நான் முதல்லவே சொல்லிடுற ஒரு விஷயம், என்னோட தமிழ் வந்து பியூர் தமிழ் கிடையாது, நான் தெலுங்கு, பட் நான் மிக்ஸ் பண்ணி தமிழ் தான் பேசுவேன் இன்னைக்கு, பட் தப்பாக எடுத்துக்காதுங்க. இங்கே வர வைக்கிற வந்து நான் அக்னாலஜ்மெண்ட் பண்ணோம். முதல்ல வந்து ரகுநந்தன் சார் மியூசிக் டைரக்டரு, அம்பிகா குமார் போய்ட் ரைட்டரு, டேனியல் ஜேமியர் கேமராமேன், தியாகராஜன் எடிட்டர், கே கே சுந்தரன் ஆர்ட், சுரேந்திரன் ஆர்ட் டைரக்டர், அவர் மெட்ரோ மகேஷ் ஸ்டண்ட், அவர் நம்ம ஹீரோ விமல், அவர் கருணாஸ் அண்ணா, தேங்க்யூ அண்ணா, அண்ட் அருள் தாஸ் அண்ணா, தேங்க்யூ ஃபார் கம்மிங். அவர் ஸ்பெஷல் கெஸ்ட் இன்னைக்கு வந்தாங்க, நீங்கள் வந்து நாதன் டைரக்டர், தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஆல் ஆஃப் யூ கம்மிங் ஓவர் ஹியர் ஃபார் டு பிளஸ் அவர் மூவி. நீங்கள் தான் இங்கே படம் பார்த்தீங்க, இந்த ஃபுல் படம் இல்லை, சாங்ஸ் பார்த்தீங்க, ட்ரெய்லர் பார்த்தீங்க. இது அருள் தாஸ் சொல்லிட்டு, இது என்னென்னா, இந்த படம் பண்ணுறது முன்னால் வந்து நான் ஒரு கோ டைரக்ட் கோ ப்ரொடியூசராக ஒரு படம் ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ வந்து இந்த படம் எனக்கு ஸ்டோரி வந்துச்சு. நான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டோரி தான் இது, நான் நினச்சா ஒரு 20-30 ஸ்டோரி கேட்டுட்டு ஒரு ஃபைனல் எடுத்துக்கலாம், செகண்ட் படம் நம்ம என்ன பண்ணுற போகிறது, நம்ம பேனர் மேலே ஷார்க் நைன் பிக்சர்ஸ்ன்னு சொல்லிட்டு எனக்கு நினச்சேன். ஒரு டைரக்டர் வந்து ஒரு என் ஃப்ரெண்டு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. பண்ண உடனே, சார் சார் என்கிட்ட ஸ்டோரி இருக்குது சார், நான் சொல்கிறேன் சார். என்ன இப்போ நான் எனக்கு வந்து நான் நியூசிலாண்டில் இருக்கிறது, நான் இங்கே இருக்கேன் என்ஆர்ஐ. நான் வந்து சொல்லிட்டப்போ எனக்கு 6 மணி ஆயிடுச்சுன்னா தூக்கம் வந்துடும், அங்கே நைட்டு மிட் நைட்டு, இப்போ வர முடியாது, நீ காலையில் வர முடியும்னா சொல்லு, 4:30-5 மணிக்கெல்லாம் நான் ரெடியாக இருப்பேன் வர்றியான்னு சொல்லிட்டு. கரெக்டாக நீங்கள் என்னென்ன சொல்லுங்க, 4:30 வந்து நிற்காங்க அங்கே. அந்த டெடிக்கேஷன் பார்த்து நான் ஸ்டோரி கேட்குறதுக்கு அப்புறம் பார்க்கலாம் என்னென்ன ஸ்டோரி எல்லாம் வந்து, நிறைய ஸ்டோரிஸ் இருக்குது எழுதுறதுக்கு, அதை படம் எடுக்கிறதுக்கு, பட் டெடிக்கேட்டட் டைரக்டர் வேணும் இல்லை நமக்கு. அப்போ அந்த படம் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு எண்டு வரைக்கும் இந்த டெடிக்கேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கான்ஃபிடென்ட் வச்சுக்கிட்டு நான் வந்து அந்த டைரக்டர் மேலே இமீடியட்டாக நான் வந்து நான் ஸ்டோரி கேட்டு, அந்த ஸ்டோரி நல்லா தான் இருந்துச்சு, வெரி நைஸ் ஸ்டோரி. அதுக்கு நேரியேஷன் கூட அவன் பண்ணுறது வந்து நான் கண்ணுலவே நான் பார்த்த படம் அன்னைக்கு. அப்போ நினச்சா இவங்க கையில் இப்படி சப்ஜெக்ட் வச்சுக்கிட்டு
பத்து வருஷமா ட்ரை பண்ணிட்டே இருக்காங்கன்னு சொன்ன உடனே இப்ப நான் பண்றேன் இந்த படம் கண்டிப்பா பண்றேன் கை கொடுத்துட்டு ஓகே அட்வான்ஸ் ஓகே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இது வந்து கொரோனா முன்னாலவே பாவம் எங்க டைம் சரியில்லையோ என்னமோ ஸ்டார்ட் பண்ணிட்டு ஒரு மாசம் ஆகுது கொரோனா எல்லாம் லாக்டவுனு. அப்போ எனக்கே நம்பிக்கை இல்லை இது தியேட்டர்ஸ் ஓப்பன் ஆகுமா மறுபடி படம் ரிலீஸ் ஆகுமா இந்த மாதிரி எல்லாம்னு சொல்லிட்டு நான் ஓகே 2 இயர்ஸ் தள்ளி போட்டாச்சு. அதுக்கப்புறம் மறுபடி அந்த டெடிக்கேஷன் அப்படியே இருந்துருச்சு அவங்கக்கிட்ட. வாரம் எவ்ரி வீக் எனக்கு ஃபோன் அடிச்சுட்டே இருப்பாங்க, சார் என்ன சார் ஆயிடுச்சு என்ன சார் என்னப்பா இப்போ இப்போ இருக்கிறது நிலமில் யாரும் படமே பண்ணுவாங்களே சொல்லுங்கன்னு சொல்லிட்டு சரி ஓகே பண்ணலாம்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க நாங்கள் 2022 எண்டில். இப்போ இந்த படம் பண்ணுறதுக்கு வந்து எங்களுக்கு பெரிய ப்ராப்ளம் என்னென்னா நான் வந்து என்ஆர்ஐ, எனக்கு வந்து ஒரு சினிமா சர்க்கிள் அவ்வளோ பெருசாக தெரியாது, எனக்கு சத்தியமாக தெரியாது, அது தமிழ் சர்க்கிள்னா ஒன்றுமே தெரியாது சத்தியமாக சொல்கிறேன். அந்த நேரத்தில் வந்து என் ஃப்ரெண்டு சுந்தரன் இருக்கான், அவன் எனக்கு இல்லை இங்கே பட் அவன் வெளிநாட்டில் இருக்கான், அவன் கேட்டான் டே மாப்பிள்ள நீ கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறியா எனக்கு இந்த படம் எடுக்கணும் இப்படி இப்படின்னு சொன்னால் டே நான் பார்த்துக்கிறேன் நீ கவலைப்படாத சரி நீ உனக்கு அந்த இது இருக்குது இல்லை நீ ஒரு ப்ரொடியூசர் ஆகணும் நீ ஒரு படம் எடுக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு உனக்கு அது இருக்குது இல்லை நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. நான் மூணு பேர் பற்றி சொல்லணும், அந்த மூணு பேர் வந்து எனக்கு வந்து அண்ணா நீங்கள் எங்கே இருந்தாலும் எப்போ இருந்தாலும் நீங்கள் ஃபோன் பண்ணிங்கன்னா நான் வந்துட்டு நிற்கிறேன் உங்களுக்காக சத்தியமாக சொல்கிறேன் நான் விடவே விட மாட்டேன். ஒன்று வந்து கருணாஸ் அண்ணா, டிஃபெண்டர் பிரதர்ஸு, ரகுநந்தன் மியூசிக் டைரக்டர். இந்த மூணு பேர் வந்து இந்த படம் எனக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்குது எடுக்கிறதுக்கு பட் அதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஆள் வேணுமில்லை எனக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு இப்படி பண்ணுங்க இப்படி பண்ணுங்க இப்படி தான் முடிக்கும் இப்படி தான் பண்ண முடியும்னு சொல்லிட்டு இவங்க பக்கத்தில் இருந்து சப்போர்ட் பண்ணிட்டு என்னை வந்து இந்த படம் இங்கே இந்த நேரத்துக்கு இங்கே இடத்துக்கு வந்து நித்து வச்சிடணும் இவங்களுக்கு தான் நான் ரொம்ப நன்றி உங்களுக்கு சத்தியமாக சொல்கிறேன். ஹீரோக்கிட்ட நினச்சி எல்லாருக்கிட்ட ஆக்டர்ஸ்கிட்ட எல்லாருக்கிட்ட வந்து பேசி வச்சுட்டு கான்ட்ராக்ட்ஸு எல்லாம் பண்ணி கொடுத்த ஆளுங்க இவங்க, ரொம்ப தேங்க்ஸ் உங்களுக்கு வந்து சத்தியமாக சொல்கிறேன் மறக்க மாட்டேன். இது வந்து நான் இப்படியே இந்த படம் வந்து ஒரு நல்ல படம், அது என்னென்னா நான் படம் பார்த்தும்போது அழுதுடுவா ஒரு ஒரு தடவை எனக்கு எமோஷன்ஸ் அதிகமாக இருக்கும். நான் அதுக்கு ஏஜ் நம்ம ஆணூர் தாவரத்துக்கு வந்து நமக்கு அந்த அழுகு அந்த எமோஷன்ஸ் வந்து கம்மி ஆகிடும் லைஃப்பில் வந்து சின்ன வயசில் இருக்கிற அதிகமாக எமோஷன்ஸ் இங்கே பெருசும் போகும்போது எமோஷன்ஸ் கம்மி ஆகிடும். இந்த படத்துக்கு முன்னால் வந்து 12th ஃபெயில் ஒரு படம் பார்த்தேன், அதில் நான் அழுதுட்டேன். அந்த சேம் படம் அதுக்கப்புறம் வந்து இந்த படம் நம்ம எனக்கு அழுது வந்துச்சு. எப்படி பண்ணாங்கன்னா கருணாஸ் அண்ணா வந்து அது சொல்லவே முடியாது, அவர் சின்ன குழந்த அண்ணா வந்து அந்த படத்தில் ஒன்றுமே தெரியாது இது பொய்யா உண்மை சொல்லணுமா பொய் சொல்லணுமா எதுவுமே தெரியாது. அந்த மாதிரி ஆக்டிங்கு அந்த அண்ணா ஆக்டிங்கிலவே கொண்டு வந்துட்டான் இந்த படத்தில் வந்து. ஸோ இந்த தேங்க்ஸ் வந்து கருணாஸ் அண்ணா உங்களுக்கு தான் சொல்லணும்ண்ணா, நீங்கள் ரொம்ப இந்த படத்துக்கு வந்து எங்கேயோ லெவலுக்கு கூப்பிட்டு போனீங்க. அதுக்கு ஹீரோவை பற்றி சொல்லணுமாண்ணா, ஒரே தடவை ஃபோன் பண்ணிட்டு பாவான்னு கூப்பிடுவாண்ண வந்து, பாவா ப்ளீஸ் இந்த படம் நீங்கள் தான் ஹீரோவாக பண்ணுறீங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிவிட்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நிறைய விஷயத்துலன்னு சொன்ன உடனே அவங்க பெரிய ஹீரோ எங்கெங்கே கட் பண்ணுமோ எல்லாம் கட் பண்ணி கொடுத்தாங்க. என்னன்னா ஒரு ஹீரோக்கு வந்து ஒரு 7-8 பேர் அசிஸ்டன்ஸ் இருந்தாலும் கூட ஒருத்தன் கூட நான் போதும் நான் பண்ணுறேன் உங்களுக்காக அந்த படம் பண்ணுறேன் உங்களுக்கு அந்த டேஸ்ட் அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்குது படம் பண்ணணும்னு சொல்லிட்டு அதுக்கு தான் நீங்கள் என்ஆர்ஐயாக இருந்தால் கூட இந்த கண்ட்ரிக்கு வந்து நீ வந்து இன்வெஸ்ட் பண்ணுற இந்த படத்தை தமிழ் இண்டஸ்ட்ரி மேலே ஸோ நான் பண்ணுறேன் உனக்கு என்ன வேணுமோ சப்போர்ட் வேணும். ஒரு நாள் கூட ஒரே ஒரு நாள் கூட ஹீரோ 1 ஹவர் கூட லேட்டாக வரல, போகிறது வந்து 1 ஹவர் லேட்டாக தான் போயிட்டே இருந்தாங்க. ரொம்ப தேங்க்ஸ் நீங்கள் அந்த ஹெல்ப் எங்களுக்கு பண்ணி கொடுத்தது வந்து. ஸோ இந்த மாதிரி எல்லா ஆக்டர்ஸு எல்லா டெக்னீஷியன்ஸு இருக்கிறது கேமராமேனு இந்த எடிட்டரு ஆன் ஸ்பாட் எடிட்டிங்கு அவங்க வந்து 1 or 2 hours அதிகமாக கூட உட்காந்துட்டு பண்ணிவிட்டு வீட்டுக்கு போனாங்க. இந்த படம் எல்லாம் ப்ரொடியூசராக தான் நான் பண்ணது, பணம் போட்டது. நான் வந்தது வந்து ஃபஸ்ட்டு டே ஓப்பனிங் டே வந்தேன், கடைசி நாள் ஷூட்டிங்கை முடிக்கும்போது நான் வந்தேன். அதுதான் 2 நாள் மிச்சமெல்லாம் படம் எடுத்தது வந்து 2 பேர் இருக்காங்க இங்கே, வெங்கடேஷ் அண்ணா கண்ணன். இவங்க 2 பேர் வந்து படம் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணி இவங்க தான் டே அண்ட் நைட்டு வேலை பண்ணியிருப்பாங்க. எனக்கு எதுக்கு தமிழ் மேலே அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்னா தமிழ் படம் எடுக்கணும்னு சொல்லிட்டு, தமிழ் டெக்னீஷியன்ஸ் பற்றி எனக்கு சின்ன வயசுல இருந்துச்சு தெரியும் இந்த ஃபிலிம் டெக்னீஷியன்ஸ். இந்தியாவிலவே
எந்த நேரத்தில் என்ன ஹெல்ப் வேணும்னா என்ன வேலைன்னா பண்ணணும்னா அதை தமிழ் டெக்னீஷியன்ஸ் தான் பண்ணுவாங்க. அவங்க வந்து டூ ஷெட்யூல்ஸ் ரெண்டு காலர் ஷீட் கூட பண்ணும் அன்னைக்கு, டூ டைம்ஸ் கூட எயிட் ஹவர்ஸ் பண்ணுவனால கூட, கண்டினியூவாக த்ரீ டேஸ் ஃபோர் டேஸ் ஆனாலும் கூட நோன்னு சொல்லாதே பண்ணுவாங்க. அந்த டெக்னீஷியன்ஸ் வந்து இன்னைக்கு இந்தியா ஃபுல்லாக இருக்கிறது வந்து ஒரே ஒரு தமிழ்நாடு தான். இவ்வளோ நல்லா பண்ணி கொடுத்தாங்கன்னா தமிழ் மக்கள் மேலே இது அந்த நம்பிக்கை இருக்குது, எனக்கு இன்னும் இருக்குது. இந்த மாதிரி நான் நல்ல நல்ல படம் எடுப்பேன், கண்டிப்பாக வந்து நான் இன்னும் ட்ராவல் பண்ணிகிட்டே இருப்பேன். பணம் சம்பாதிக்கிறது சம்பாதிக்க இல்லையான்னு சொல்கிறது செகண்ட் இஷ்யூ, அது எனக்கு முதல் இல்லை. நான் நல்லா படம் பண்ணி ஒரு ப்ரொடியூசராக நல்ல நல்ல படம் எடுக்கிறாங்க இவங்க, மக்களுக்கு பார்க்கறதுக்கு ஃபேமிலி கூட உட்காந்து பார்க்கறதுக்கு ஒரு எமோஷனல் ஒரு காமெடி சேர்த்து இந்த மாதிரி நல்ல படம் பண்ணுறாங்க இந்த ஷார்க் நைன் பிக்சர்ஸ்ன்னு சொல்லிட்டு நான் பண்ணியே காமிக்கிறேன். இந்த மாதிரி நான் பண்ணிகிட்டே இருப்பேன். இந்த இந்த எனக்கு சான்ஸ் கொடுங்க. நீங்கள் என்னென்னா எழுதும்போது கொஞ்சம் தயவுசெய்து இந்த எங்கள் படம் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு பத்து வருஷமாக உழைச்சி பண்ண அந்த டைரக்டர் வந்து, இந்த மாதிரி டைரக்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, இந்த டைரக்டர்ஸுக்காக நீங்கள் அந்த எழுதுறது வந்து கொஞ்சம் நல்லா பாசிட்டிவாக எழுதுங்க. எங்களுக்கு என்ன இருக்குது, நாங்கள் இந்த படம் பண்ணுவோம், இன்னொரு படம் பண்ணுவோம், ஒன்று எஸ் ப்ளஸ் ஒன்று மைனஸ் இல்லை அஞ்சு மைனஸ் ஒரு ப்ளஸ் ஆனாலும் கூட நாங்கள் தாங்கிக்க முடியும். பட் அந்த டைரக்டர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, முதல்ல வருவாங்கல்ல, அவங்க நினைப்பு அவங்களுக்கு ட்ரீம் எப்படி இருக்குமன்னா நாங்கள் பத்து வருஷம் அவங்க கான்ஃபிடென்ட் பார்த்தீங்களா, நான் என்னைக்கானால் டைரக்ட் ஆக போகிறேன் நான் ஆகுறேன் சொல்லிட்டு பத்து வருஷம் அந்த ட்ரை பண்ணிகிட்டே இருப்பாங்க பார்த்தியா. அந்த ட்ரை வந்து தமிழ் புது டைரக்டர்ஸ் எல்லாம் பண்ணுறாங்க. அவங்களுக்கு எல்லாம் நீங்கள் வந்து எழுதுறது வந்து நல்லா எழுதிட்டு அவங்க என்கரேஜ் பண்ணுங்க. ரொம்ப நன்றி, தேங்க்யூ. ஆக்சுவலாக இது எனக்கு முதல் மேடை, சின்ன வயசுலேருந்தே இதுவரை நான் மேடை ஏறி பழக்கம் இல்லை, இது ஃபஸ்ட் டைம் ஏறியிருக்கேன். ரெண்டாவது இந்த கதையை வச்சுட்டு மட்டும்தான் நான் பத்து வருஷம் பயணித்தேன், இதுக்கு முன்னால் எத்தனையோ கதையை வச்சுட்டு சுற்றினதெல்லாம் சொல்லலை. அப்படி நிறைய நாள் இதுக்காக போராடியிருக்கோம். போகும் இடம் வெகு தூரம் இல்லை, ஆனால் நான் இங்கே வர்றதுக்கு ரொம்ப தூரம் வந்திருக்கேன். இது ப்ரொடியூசரை சொல்லணும், அவர் ரொம்ப குழந்த மாதிரி. யூஸ்வலாக நம்ம ப்ரொடியூசரை மீட் பண்ணும்போது அவங்க பயங்கரமாக என்ன சார் ஒரு மாதிரி டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணுவாங்க இந்த மாதிரிலாம் இருக்கும்ல, அது மாதிரிலாம் எதுவுமே கிடையாது, மனுஷன் அவ்வளோ சிம்பிள். வந்துட்டு கதை சொல்ல சொன்னார், சொல்லிட்டோம், சொல்கிறது வர பொறுமையாக உட்காந்து ஏதோ சின்ன பிள்ளை கதை கேட்குற மாதிரி கேட்டுட்ருப்பாப்புல கேட்டுட்ருந்தார். இருந்துட்டு அதுக்கு பிறகு ஒரு கட்டத்தில் சரி நான் பண்ணுறேன்ப்பா அப்படின்ட்டார். நான் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னோடனே எங்களுக்கு பயங்கர சந்தோஷம். ஆனால் இது மாதிரி நிறைய சந்தோஷத்தை பார்த்துருக்கோம், பண்ணுறோன்னு சொல்லுவாங்க அப்புறம் திரும்ப கொஞ்ச நாளில் அப்படி நின்றோம். இந்த சந்தோஷம் எனக்கு நிரந்தரமாக போகும் அப்படின்னு நினைக்கிற நேரத்தில் ஆஃபீஸ் போட்டு ஒரு மாதமோ ரெண்டு மாதமோ இருக்கும். டக்குன்னு பார்த்தா கொரோனான்னு ஒரு நோய் வந்துச்சுங்க, அது நிறைய பேர் கொன்னுச்சு, ஆனால் என்னை உயிரோடு வச்சு கொண்டுச்சு. ஏன்னா அவ்வளோ ஸ்ட்ரகிள், பிரச்சனை எல்லாத்தையும் தாண்டி போக முடியல. சார்கிட்ட சார் எப்போ சார் ஆரம்பிப்போம், எப்போ ஆரம்பிப்போம் சார், எப்போ ஆரம்பிப்போம், ஆரம்பிச்சிடலாம் மைக்கலாம் ஆரம்பிச்சிடலாம், இது சரியாகட்டும், இன்னும் ஒரு மாதத்தில் கொரோனா சரியாயிடும், இன்னும் ஒரு ரெண்டு மாதத்தில் சரியாயிடும், கழுது ரெண்டு வருஷத்தை எடுத்துகிட்டு போயிடுச்சு, அதுக்கு மேலேயே இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் நான்லாம் படம் பண்ணும்போது தேட்டரையும் முட்டாங்க, எல்லா தேட்டரும் முடியாச்சு, ஒரு பயம் என்ன இது இதுக்கு மேலே தேட்டருக்கு ஆடியன்ஸ் வருவாங்களா அப்படிங்கிற பயம்லாம் வர ஆரம்பிக்குது. இத்தனை வருஷத்தை தொலைச்சிட்டோம் சினிமாவில், எப்படி திரும்ப அதை மீட்டு எடுக்க போகிறோம் அப்படிங்கிற பயம். அதெல்லாம் முடித்து ஓரளவுக்கு திரும்ப எல்லாம் ரெக்கவர் ஆகி மக்கள்லாம் நார்மலாக ஆனதுக்கு பிறகு திரும்ப சிவா சார் ஃபோன் அடிக்கிறாரு, திரும்ப ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனால் அவர் ஒரு வார்த்தை சொன்னார், எனக்கு படம் பண்ணுற ஐடியாவே இல்லை மைக்கேல் இந்த 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 நேரத்தில், ஆனால் நான் உனக்காக பண்ணுவேன். ஏன் அப்படின்னா இந்த மூணு வருஷம் நீ எனக்காக காத்திருந்த, நான் உனக்கு ஒரு வார்த்தை கொடுத்தேன் இந்த படம் நான் பண்ணுவேன்னு சொன்னேன், அதுக்காக பண்ணுறேன் அப்படின்னாரு. ரொம்ப அந்த நிமிஷம் எனக்கு வந்து அப்படி இருந்தது, அது வார்த்தையாலலாம் சொல்ல முடியாது. அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு படத்தை கொண்டு வந்து இங்கே நிப்பாட்டிட்டோம், இது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் வந்துட்டு தேனப்பன் சார் அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி, அவர்கிட்ட கதை சொன்னேன், அவர் கதை கேட்டாங்க, கேட்ட உடனே ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு இம்மிடியேட்டாக கருணாசன் எனக்கு சொல்ல சொன்னாங்க, இந்த கேரக்டர் கருணாசன் ரொம்ப கரெக்டாக இருப்பான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு கருணாசன் எனக்கு சொல்ல சொன்னாங்க. உடனே போய் சொன்னேன், கருணாசனும் அவரும் கேட்டு சூப்பராக இருக்குது, நம்ம பண்ணிடலாம்ப்பா இது அப்படிங்கிற மாதிரி தேனப்பன் சார்கிட்ட சொன்னாங்க. சொன்ன உடனே அது
இன்னும் பயங்கர எனக்கு தன்னம்பிக்கை என்ன என்ன, ஒருத்தர் ஒருத்தர் நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு நம்மளை என்கரேஜ் பண்ணும்போது அது அது நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கொடுக்கும். எங்கேயாவது சோர்ந்து உட்கார்ற நேரத்தில் ஒருத்தர் வந்து மைக்கிள் சம மைக்கிள் அப்படின்னா அந்த செமங்கிற வார்த்தை நம்மளை ஒரு ஒரு ரெண்டு வருஷத்துக்கு பயணிக்க வைக்கும். ஒரு செம வார்த்தை அந்த 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 ஒரு கலைஞர் அதுதான் ஏங்கிட்டு இருக்காங்க. ஒரு செம சூப்பர் இந்த வார்த்தைகள் தான் அவனை என்கரேஜ் பண்ணி அவனை அடுத்தடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும் அப்படி எனக்கு ஊக்கம் அளிச்சு. அப்புறம் கருணாசனன் போனேன் அங்கே இதாயிடுச்சு. அப்புறம் திடீர்னு பார்த்தா ஒரு நாள் அவர் எல்லார்ட்டையுமே கதையை சொல்லிட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன். அப்போ கே ஸ்ரீகுமார் சார்கிட்ட சொல்லியிருக்காங்க, அவங்களும் கதை கேட்டுட்டு சூப்பராக இருக்குப்பா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு கே ஸ்ரீகுமார் சார்கிட்ட போய் கதை சொல்ல போகிறோம் அப்படிங்கும்போது ஒரு பயம் இருந்தது. ஏன்னா எவ்வளோ பெரிய டைரக்டர், எவ்வளோ அங்கே உள்ளே போனாலே அந்த அந்த ஆஃபீஸ்க்குள்ளே போனாலே கிட்டத்தட்ட ஒரு ஒரு 1000 ஷீல்டு இருக்கும் போல இருக்கு. 100, 150, 200 நாள், 300 நாள் இப்படின்னு ஷீல்டு இருக்கு. அப்போ பார்த்துட்டு எனக்கு கொஞ்சம் நடுக்கம் தான், எனக்கு பெரிய தலையிட்ட சொல்கிறோம் அப்படிங்கிற ஒரு நடுக்கம் இருந்தது. போனோம், போனால் அங்கே கதை கேட்குறதுக்கே ஒரு 15 பேர் சுற்றி உட்காந்துருக்காங்க. உடனே நான் என் ஃப்ரெண்டு ரகுமான், எங்கே போனாலும் நாங்கள் ரெண்டு பேர் தான் ஒன்றா போவோம். அப்போது ரகுமான் நானும் உள்ளே போயிட்டோம். உள்ளே போயிட்டு உட்காந்துருக்கோம், கதை சொல்கிறதுக்கு ஆரம்பிக்கிறோம். ஆரம்பிக்கும் போது இப்போ ஆரம்பித்த மாதிரி ஒரு சின்ன நடுக்கம் இருந்தது. அப்புறம் கதை சொல்லும்போதெல்லாம் அந்த கேரக்டருக்குள்ளே உள்ளே போக ஆரம்பிச்சிடும், பேய் பிடிச்சிரும் நமக்கு. அப்புறம் அதை ஸ்டார்ட் ஆகி அப்படியே போச்சு. போனோடனே கேட்டார் ரவிக்குமார் சார், சூப்பராக இருப்பா கதை அப்படின்னு சொன்னார். தேங்க்யூ சார் அப்படின்னா, நல்லா நடிக்கிறேன்னாரு. ஓகே சார் அப்படின்னு ரொம்ப சந்தோஷம். அப்புறம் யூஸ்வலாக சொல்லுவாங்க அப்படிங்கிறத கடந்து அப்படியே வந்துட்டோம். சரி நம்மளை என்கரேஜ் பண்ணுறதுக்காக சொல்லிட்டாரு அப்படின்ட்டு திரும்ப இம்மிடியேட்டாக ஈவினிங் கால் வருது. கால் வந்து விக்ரமன் சார்கிட்ட சொல்லுங்கள், அடுத்த ஜாம்பவான் அவர்கிட்ட கதை சொல்லுன்னு சொன்னோடனே அவர்கிட்ட போய் கதையை சொல்கிறோம். கதையை சொன்னோன்னே அவர் கேட்டுட்டு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் அது சின்ன சின்ன காரணங்களால் அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த பயண தோட்டலில் இப்படி நிறைய பேர்கிட்ட கிட்டத்தட்ட அந்த கதையே வந்து 10 வருஷம் சொல்கிறாங்க. நான் அந்த ட்ரெய்லர் எடுத்தே 10 வருஷம் ஆச்சு. அதுக்கு முன்னால் நிறைய ட்ராவல் இருந்திருக்கு, அதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்க வேண்டாம்னு நினைக்கிறேன். கஷ்டங்கள் இருக்கும் எல்லா கலைஞருக்கும், எனக்கு இல்லைங்க. இங்கே இருக்கிற ஒரு ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் உதவி இயக்குநர்கள் எல்லாருக்குமே கஷ்டம் இருக்கும். நடிகர்கள் இந்த மாதிரி சினிமாவை நம்பி, ஏன்னா இங்கே வந்து எந்த குவாலிஃபிகேஷன் கிடையாது, திறமை மட்டும்தான் குவாலிஃபிகேஷன். நீங்கள் இது படிச்சுட்டா போதும் இந்த இடத்துக்கு வந்துடலாம் அப்படிலாம் கிடையாது. இது எல்லாம் முழுக்க முழுக்க திறமை, யார் வேணாலும் இங்கே வரலாம் ஜெயிக்கலாம். அப்படிங்கும்போது கொஞ்சம் போட்டி அதிகமாக இருக்கு. அதில் இந்த மாதிரி முயற்சி செய்கிறவங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் போகக்கூடிய இடம் ரொம்ப தூரத்தில் இல்லை, இந்த மாதிரி இந்த இடத்துல நின்று பேசுவீங்க, கான்ஃபிடென்ட்டாக இருங்க. அப்புறம் எங்கள் படத்தோட கேமராமேன், ஒரு என்ன சொல்கிறது, ரெண்டு பேருக்குமே சண்டை வந்துக்கிட்டு தான் இருக்கும். அது எங்கே போனாலும் நான் சண்டை போட்டுக்கிட்டு தான் இருப்பேன், அதை என்ன மாற்ற முடியாது. சண்டை போட்டு இது பண்ணிட்டு தான் இருப்பேன். அவர் ரொம்ப சூப்பராக பண்ணார், செம்மையாக பண்ணார். நான் எவ்வளோ கோவப்பட்டாலும் அதை பொறுத்துக்கிட்டு படத்தை நல்லபடியாக முடிக்கணும் அப்படிங்கிற ஒரே இதில் ரொம்ப ஹார்ட் ஒர்க் அவர்லாம். எனக்கு தெரிஞ்சு நானாவது அப்பப்போ போயிட்டு ஏதாவது ஒரு தமகமாக போட்டு வந்துடுவேன், ஆனால் மனுஷன் எதுவுமே பண்ண மாட்டாப்ல, அப்படியே இருப்பாப்ல. அந்த க்ரெயினில் ஏறிட்டாப்லன்னு அப்படியே அங்கேயே திரும்ப ஷூட் முடிகிறத அந்த ஏரியா விட்டு வெளில வர்றது கிடையாது. அந்த மாதிரி ஒரு சின்சியரான ஒர்க்கர். எடிட்டர், எடிட்டரை பற்றி சொல்லணும்னா ரெண்டு பேரும் ஆரம்பித்த நாள்லேருந்தே சண்டை தான், பயங்கர சண்டை. சட்டையை பிடிச்சிட்டு பிச்சுக்கல அவ்வளோதான். ஆனால் நமக்கும் கொஞ்சம் எடிட்டிங் தெரியணுன்னே நம்ம கொஞ்சம் அதிமதியாக சிலது பேசுவோம். அவர் சரி இவங்ககிட்ட வேறு வழி இல்லை பொறுத்து போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போனாப்ல. ஆனால் உண்மையாகவே அவரோட எடிட்டிங் தாங்க படம், நான் பண்ணதில்லை. நான் நான் வந்துட்டு சின்ன சின்ன இன்புட் தான் கொடுப்பேன். அதுக்கு பிறகு அவர் தலைவர் இப்படி ஒன்று பண்ணலாமா அப்படின்னா அதுதான் அங்கே சூப்பராக நிற்கும். ரொம்ப அருமையாக எடிட் பண்ணி கொடுத்தீங்க தியாகு, ரொம்ப சந்தோஷம். அதுக்கப்புறம் அம்பிகா குமரன், அம்பிகா குமரன் பற்றி சொல்லணும்னா வந்தாங்க வந்து ஒரு நாள் வெங்கட்டண்ணா வந்து வாய்ப்பு வாங்கி கொடுத்தாங்க, வந்து இவங்களை சேர்த்துக்குங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அவங்க ஒரு கவிதை தொகுப்பு ஒரு புத்தகம் கொடுத்தாங்க, படித்தேன் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் வர சொல்லுங்கண்ணே சேர்ந்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். நிறைய பெண் இயக்குநர்கள் கேட்டிருக்காங்க, பட் எனக்கு அவங்களுக்கு ஏதோ கொடுக்கணும்னு தோணுச்சு, கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் அவ்வளோ சின்சியரான ஒர்க், டெய்லி அசிஸ்டன்ட் டைரக்டராகவும் சூப்பராக ஒர்க் பண்ணாங்க. அப்புறம் ஒரு ஒரு பெண்ணால் எவ்வளோ சப்போர்ட் பண்ண முடியுமோ, அவங்க உடல் பாதைகளை தாண்டி எவ்வளோ சப்போர்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்க. ரொம்ப தேங்க்ஸ் அம்பிகா. அதுக்கப்புறம் அவங்களோட பாடல், ரொம்ப நாளாக கவிதை எழுதுறதுக்கு அந்த பாடல் எழுதுறதுக்கு முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் அப்போது
சரி, நீங்க சும்மா எழுதுங்க பாப்பா, அதை நம்பிராதீங்க நம்பிராதீங்க, நான் வாய்ப்பு கொடுப்பேன் நம்பிராதீங்க, நீங்க சும்மா எழுதுங்க அப்படின்னு. நல்லா இருந்தா வாய்ப்பு கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க எழுதுனாங்க. ரொம்ப சூப்பரா எழுதியிருந்தாங்க இங்க பாட்டு. அது இவர் ரகுநந்தன் சார் கூட சொன்னார், இந்த பாட்டை ரொம்ப சூப்பரா எழுதியிருக்காரு அப்படின்னு. சூப்பர். அதுக்கப்புறம் மியூசிக் டைரக்டர் ரகுநந்தன் சார், மனுஷன் நம் எனக்கு தெரிஞ்சு இந்த உலகத்துல என் கூட ஒத்து போற ஒரே மனுஷன் யாருன்னா அவர் தான் நினைக்கிறேன். நான் என்ன செஞ்சாலும் பொறுமையா இருந்து செய்டா கண்ணா செய்டா கண்ணான் பார்த்துக்கிட்டே இருப்பாப்ல. நான் பாட்டுக்கு ஏதோ உன கத்திட்டு கிடப்பேன், ஏதோ ஒன்னு நான் பாவகாரத்தையா சொல்ல ஒரு என்ன சொல்லுவோம் ட்ராக்குக்கு எழுதுன சார். நான் பாட்டு எழுதுன்னு எல்லாம் எழுதல சார், சத்தியமா பாட்டு எழுதுன்னு எழுதல, சும்மா ட்ராக்குக்கு வாயில சொல்லிக்கிட்டே இருந்தேன், இதை போட்டுக்குங்க இதை போட்டுக்குங்க இதை போட்டுக்கங்க, அந்த ட்ராக்கு பாட்டாயிருச்சு. அப்புறம் திரும்ப அவர் சொன்னார், இதே வச்சுக்கலாம் பிரதர் அப்படின்னாரு. அது எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொன்ன உடனே தயாரிப்பாளர் சொன்னார், நல்லா இருக்கு மைக்கேல் இதை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சொன்னதுக்கு பிறகு அவர் அக்செப்ட் பண்ணாம நம்ம அதை வைக்க முடியாது. அப்படி வந்ததுதான் அந்த பாடல். இனிமேல்லாம் எழுதுற ஐடியாலாம் இல்லை பிரதர், உங்களை மாதிரி ஆளுங்களுக்குலாம் வாய்ப்பு கண்டிப்பா, ஏன்னா நீங்களாம் திறமசாலி. நான் சும்மா ஏதோ ஒரு ஃப்ளோல போயிட்டேன் அங்க. தேங்க்யூ. அப்புறம் கருணாசனன், கருணாசனன்லாம் சொல்லணும்னா அப்பா, அவர் அந்த கதை கேட்ட நாள்ல இருந்து இதை எப்ப பண்ண போறோம் எப்ப பண்ண போறோம் அப்படிங்கிற ஒரு பயங்கர இன்ட்ரெஸ்ட். எனக்கு இந்த மனுஷங்கிட்ட இருந்து ஒரு ஒரு விஷயம் இருக்கு, எனக்கு பாலாசார் கூட பண்ண அந்த நந்தாவெல்லாம் பார்த்து எனக்கு அவ்வளவு பிரமிப்பா இருக்கும் அவரோட ஆக்டிங் பார்க்கும்போது. அதுக்கப்புறம் நிறைய படங்கள், பட் இவரை டிஃப்ரெண்டா யூஸ் பண்ணணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அந்த கேரக்டரை எக்ஸ்பிளைன் பண்ணும்போதே அவர் அந்த கேரக்டரை எக்ஸ்பிளைன் பண்ணும்போதே அந்த கேரக்டரை மாறுறாப்ல. இப்படிதானப்பா இப்படிதானப்பா, ஆமாண்ணா 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 ஆமாண்ணா. அப்போ ஒரு சில இடங்கள்லாம் இருக்கும், அண்ணா தள்ளி விடுவாங்க போய் விழுந்துருங்கண்ணே, விழுந்துருனா இப்படி பார்ப்பார் மாஸ்டர்கிட்ட கூப்பிட்டு, மாஸ்டர் என்ன மாஸ்டர் அவன் உள்ள சொல்கிறான் அப்படின்னு பார்ப்பல. ரொம்ப டிஸ்டன்ஸாக இருக்கு, இல்லைண்ணா இந்த சீன் ரொம்ப முக்கியமான சீன்ண்ணே இதில் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரிப்பா பண்ணலாம் அப்படின்னு போய் விழுவாப்புல. உண்மையாகவே அது ரொம்ப பெயினான இடங்கள், ஒரு ரோட்டில் ஹைவேல எடுக்கும்போது ஒரு இடத்துலலாம் போய் விழுந்தது எனக்கே மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இப்படி விழுந்துட்டாப்ல அப்படிங்கும்போது நான் சீன் வரணும்னு நினச்சி எடுத்துட்டேன், அது என்னோட சுயநலம். இருந்தால் கூட அவர் படம் நல்லா வரணும்னு நினச்சி அவர் விழுந்துட்டார். சரிங்களா, ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே, ரொம்ப தேங்க்ஸ், நன்றி. உங்களுக்கு நன்றி இல்லை சொல்ல முடியாது, நீங்கள் அதெல்லாம் தாண்டி எனக்கு ஓகே தேங்க்யூ. அப்புறம் விமல் சார், விமல் சார் வந்து உண்மையாக சொல்கிறேன், நான் உண்மையாகவே இது நான் டெய்லி யாரை பார்த்தாலுமே விமல் பிரதர் பற்றி பேசும்போது ஸோ சில நெகட்டிவான இதெல்லாம் எனக்கு வரும்போது எனக்கு ஆரம்பத்தில் எனக்குமே ஒரு சின்ன பயம் இருந்தது. அதுக்கப்புறம் மனுஷன் வந்தாப்புல வந்து எங்களோட ஷூட்டில் வந்து ஃபஸ்ட்டு டேலேருந்து லாஸ்ட் டே எண்டு முடிகிறது வர ஒரு ஒரு நாளும் நான் பார்ப்பேன். அந்த அவங்க ஒரு இப்போ நான் 7 மணிக்கு வர சொல்லிடுவேன், தலைவா 7 மணிக்கு வந்துருங்க இன்னைக்கு ஃபஸ்ட் ஷாட் உங்களுக்கு தான் வைக்க போகிறோம் அப்படின்னு வந்து 7 மணிக்கு மேக்கப்லாம் போட்டு உட்காந்துருவாப்புல. அப்படியே போகும் போகும் வேற சீன்லாம் போயிட்டுருக்கும் போயிட்டுருக்கும் போயிட்டுருக்கும், திடீர்னு பார்த்தா 12:00. அப்போ யாராவது சொல்லுவாங்க, ஐயா 12:00 அவர் அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு. நான் மெதுவாக போவேன், என்ன பிரதர் கோவமா அப்படின்னா, ஒன்றும் இல்லைங்க அங்கே ரூமில் இருக்க போகிறேன் இல்லைன்னா இங்கே வந்து இருக்க போகிறேன், அவ்வளோதானே, நீங்கள் எடுக்கிறதை எடுங்க பார்த்துக்கலாங்க அப்படின்னு பார்ப்பில. ஒரு சின்ன இது கூட முக ஒரு முகச்சுழிவு கூட இருக்காது. மனுஷன் அவ்வளோ அவ்வளோ கோஆப்ரேட், ஒரு ஒரு விஷயத்துலையும் அப்படி வந்து இது பண்ணுவாப்ல. ஒரு டயலாகே இருக்காது பெருசாக அந்த படத்தில், பட் எக்ஸ்பிரஷன் தான் இது ரொம்ப ஷார்ப். ஒரு ஒரு நடிகன் வந்து டயலாக் பேசி நடிக்கிறது ரொம்ப ஈஸி, டயலாகே பேசாமல் இப்போ கேள்வி கேட்டு பதில் சொல்கிற மாதிரி தான் டயலாக் பேசி நடிக்கிறது. கேள்வியே கேட்காம இப்படி மேடையிலேருந்து பேசுகிறோம்ல, இது மாதிரி கஷ்டமான விஷயம் எதுனா அந்த எக்ஸ்ப்ரெஷனில் நடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அது சூப்பராக பண்ணியிருக்காரு. நீங்கள் படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, நான் என் படங்கிறதுனால நான் போலந்து பேசினா அது நல்லாவும் இருக்காது. ரொம்ப அற்புதமாக நடிச்சிருக்காப்புல, சூப்பராக எங்களுக்கு சப்போர்ட் பண்ணாப்புல, தயாரிப்பாளருக்கு சப்போர்ட் பண்ணாப்புல, ரொம்ப சந்தோஷம். அதுக்கப்புறம் சுரேஷனை இங்கே வந்து என்னை பற்றி ரொம்ப பெருமையாக பேசிகிட்டு இருந்தாப்புல, அப்படிலாம் கிடையாது. நான் கொஞ்சம் ஷார்ட் டெம்பர், அவ்வளோதான், பிடிவாதம் அப்படிலாம் கிடையாது, ஷார்ட் டெம்பர். கோவம் வரும், கோவம் வரும்போது எனக்கு தோன்றது உண்மையை சொல்லுவேன் அவ்வளோதான். அண்ணன் உடனே என்ன சொல்லுவாப்புல, டே இருடா கொஞ்சம் பொறுமையாக இருடா, டென்ஷன் ஆகாதடா, ஆர்டிஸ்ட்டெல்லாம் அப்படி தான் வேலை வாங்கணும், கொஞ்சம் பொறுமை. அது நமக்கு தெரியாது,
நம்ம ஸ்ட்ராங்காக இல்லை இதுதான் வேணும், அதில் காம்ப்ரமைஸ்லாம் பண்ண தெரியாதுங்க. ஏன்னா எழுதும் போது அப்படி எழுதி தொலைச்சிடறோம், ஒன்று ஒன்று ரசித்து 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 எழுதுறோம்ல, ஒரு ஒரு கதாபாத்திரத்தையும் ரசித்து 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 எழுதும் போது அது அவ்வளோ சாதாரணமெல்லாம் விட்டுற மாட்டோம் நடிகர்கள்லாம். அதுக்கான வேலை அவங்கக்கிட்டேருந்து எடுத்துடணும்னு நினப்போம். அப்படி நான் ஆசைப்படுவேன். அண்ணன் வந்து அது வேற ரகம். என்ன ஒரு படத்துல முழுசா நான் ஏகப்பட்ட படம் அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ணியிருக்கேன், முதல் படம்லாம் கிடையாது, எல்லா படத்துலையும் கட்டி விட்டுருவானுங்க. ஒரு கால் வயசு படம் போகும், ஒரு ஒரு மாசம் டிஸ்கஷன் போவேன், தான் மைக்கேல் நாங்கள் கூப்பிடுறோம் மைக்கேல் அப்படிமாங்க. சரி சார், எப்போ சார் கூப்பிடுறோம் மைக்கேல், அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. அடுத்தது இப்படியே நிறைய போயிட்டு இருக்கோம். அண்ணன் வந்து ஒரு படம் ஃபுல்லா வச்சு என் குடும்பங்களெல்லாம் தாங்கிக்கிட்டு என்னை ஒரு முழு படம் ஒர்க் பண்ண வச்சார். ஆரம்பத்துலேருந்து எண்டு வரை ஒர்க் பண்ண வச்சார். அது நான் ஒர்க் பண்ணல, அவர் வச்சார். அப்புறம் தினகர் ரொம்ப முக்கியமாக நான் சொல்லக்கூடிய ஒரு நபர். ஏன் அப்படின்னா, ஒரு ஒரு உதவி இயக்குநர்களும் கதை சொல்ல போகும்போது அவங்கவுங்க கதை, இந்த தயாரிப்பாளர் நமக்கு கிடைச்சா போதும், இவரை நம்ம மட்டும் வச்சுக்குவோம் இப்படின்னு சொல்லிட்டு எச்சத்திரமாக வேற யார்கிட்டையுமே சொல்ல மாட்டாங்க, தப்பாக எடுத்துக்க வேண்டாம். ஆனால் அந்த மனுஷன் நாங்கள் இங்கே ரெண்டு பேருக்கும் ஒன்று இருக்கோம், நான் ஒரு இடத்துல போய் கதை சொல்லிட்டு வந்துட்டேன் எனக்கு பவுன்ஸ் ஆயிடுச்சுன்னா டப்புனு தினகரன் போங்க அங்கே போங்க அப்படிமே, உடனே இவர் தலைவா நீங்கள் அங்கே போங்க, அவன் மாற்றி மாற்றி நீங்கள் அங்கே இங்கே அங்கே இங்கே இப்படி போயிட்டு இருப்போமா. ஒரு இடத்துல இந்த மனுஷன் என்ன பண்ணுறாரு, என் கதையை போய் சொல்லிட்டாப்புல, அவர் கதை சொல்ல போன இடத்துல எங்களையும் சேர்த்து சொல்லிட்டாப்புல, அப்போ அந்த கதையை வர சொல்லுங்க அப்படின்னாங்க. ஒரு நல்லவர்கிட்ட போய் அந்த கதையை சொல்கிறோம், அந்த நல்லவர் என்ன பண்ணுறாப்புல, இந்த நல்லவர் சிவா கல்யாண் சார்கிட்ட கொண்டு வந்து விட்றாப்புல. ரொம்ப உண்மையாக சொல்கிறேன், எந்த ஒரு இதுவும் தெரியாம ஒரு புதுக்காலம் இதெல்லாம் எப்படி எடுத்தாருன்னு எனக்கு தெரியல. ஒரு ரொம்ப பெரிய விஷயம் சார் சிவகுமார் சார், ஒரு சூப்பர் சார் நீங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒரு கதைக்களம் ஒரு கமர்ஷியல் இது கிடையாது, எலிமெண்ட்ஸ் கிடையாது, ரொம்ப பெரிய கமர்ஷியல் இது இல்லை. அதை நம்பி எடுத்ததுக்கு உங்களுக்கு அது வார்த்தையெல்லாம் சொல்ல முடியாது சார், ரொம்ப சந்தோஷம் சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ.